இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஊமைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஊமை என்னவென்றால் கடுகு விதை என்கின்ற ஒரு ஊமை. கடுகு விதையிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த போதனை மற்றும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது கடந்த 100 ஆண்டுகளாக அந்த எகிப்தில் அநேக விதமான தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அங்கு இருக்கக்கூடிய பிரமிடுகளில் அவர்கள் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே அநேக ஜார்கள் மண்பாண்டங்கள் அது மூடி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மண்பாண்டங்களை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த கோதுமை விதைகளை அவர்கள் வந்து கண்டுபிடித்தார்கள். ஒரு 4500 ஆண்டுகளுக்கு இது முன்பாக இருந்த அந்த கோதுமை விதையை அவர்கள் வந்து ஆய்வகத்திலே அந்த விதையை இது விளைய செய்தார்கள். ஆராய்ச்சியாளர்களிடையே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அது வந்து கண்டறியப்பட்டது. காரணம் என்னவென்றால் 4500 ஆண்டுகளுக்கு இது முன்பாக ஒரு மண்பாண்டங்களிலே போட்டு வைக்கப்பட்ட கோதுமை விதையானது இப்பொழுது அது வந்து நன்றாக அது வளர்ந்து அந்த செடியாக வளர்வதை பார்க்கும் பொழுது மிகவும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் விதையானது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையை 1000 ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்ததாக இருக்கிறது என்பதை அவர்கள் தாவரவியல் வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கண்டறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது இந்த விதை என்கின்ற காரியத்தை எடுத்து நாம் பார்க்கும்பொழுது, அதாவது அனாட்டமி ஆஃப் த சீடு என்று சொல்லக்கூடிய அதனுடைய அனாட்டமியை நாம் சென்று பார்க்கும் பொழுது, எல்லா விதமான விதைகளும் 3 காரியங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து எம்பிரியோ என்று சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் அணுக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இரண்டாவது அந்த ஒரு உயிரணுக்கள் அது வளர்வதற்கு தேவையான சத்து பொருட்களை அந்த உணவுப் பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மூன்றாவதாக இந்த 2 பகுதிகளையும் அது பாதுகாப்பாக வைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தோல் பகுதி. இந்த 3 காரியங்கள் சேர்ந்துதான் அந்த ஒரு விதையினுடைய உயிர்த்தன்மையை 1000 ஆண்டுகளாக அது வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக அந்த விதையானது விளங்குகிறது. நாம் வந்து வேதாகமத்திலே சென்று நாம் இது படிக்கும் பொழுது விதையை அநேக இடங்களிலே வேதாகமத்திலே அதாவது தேவனுடைய வசனத்திற்கு ஒரு ஊமையாகவும் ஒரு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல தேவ வசனத்தை வித்து என்று சொல்லக்கூடிய ஒரு இது விதை என்று இங்கே வந்து பேதுரு குறிப்பிடுகிறார். அதே போன்று 1 லூக்கா 8:11 இது விதை தேவனுடைய வசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பவர் ஆஃப் த சீடு என்று சொல்லக்கூடிய இது விதைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை நாம் வந்து வேதாகமத்திலும் விதைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் அந்த விதையானது 1000 ஆண்டுகளுக்கு இது வந்து தன்னுடைய உயிர் தன்மையை அது பாதுகாத்து வைக்கக்கூடியது என்பதையும் நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அது மத்தேயு 13:16 இயேசு கிறிஸ்து அங்கே அநேக ஊமைகளை அந்த இடத்துல குறிப்பிட்டுள்ளார். நாம் ஏற்கனவே இந்த ஒரு அதிகாரத்தில் வரக்கூடிய விதை விதைக்கிறவனுடைய ஊமை என்கின்ற ஒரு ஊமையை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஊமை என்னவென்றால் இது மத்தேயு 13:16 இது 31-32 அந்த ஒரு ஊமையானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் இது விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் அன்னும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் இது பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அதே போன்று 4:30 தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல இது மத்தேயு 13:31 கடுகு விதையானது இது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே ஒரு ஊமையை அது 4:30 தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பாக இங்கே கடுகு விதையானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது இது பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இவை இரண்டும் ஒன்றுதான் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது பரலோக ராஜ்யம் என்பது இது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம். அதனுடைய ஒரு மாதிரி தான் இன்றைக்கு அது பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சபை. அப்பொழுது சபை மற்றும் பரலோக ராஜ்யம் இரண்டும் ஒன்றுதான் என்பதை இந்த ஒரு வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று அது பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இவை இரண்டையும் தேவன் ஒரு சின்ன ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக அவர் வந்து குறிப்பிடுகிறார். காரணம் என்னவென்றால்
இருக்கக்கூடிய எல்லா விதைகளிலும் கடுகு விதையானது இது மிகவும் சிறிய விதையாக உள்ளது. அவ்வாறு அந்த வந்த ஒரு சிறு விதையானது இது விதைக்கப்படும் பொழுது அது பெரிய மரமாகி அந்த ஒரு செடியிலே இது மரத்திலே அநேக குருவிகளும் பறவைகளும் வந்து கூடு கட்டி வாழக்கூடிய ஒன்றாக மாறுகிறது என்று குறிப்பிடுகிறார். நம்மால் வந்து கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அது மிகவும் பெரிதாகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் பரலோகராஜ்யம். ஆனால் அந்த பரலோகராஜ்யத்தை இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய கடுகு விதை ஒரு கடுகு இது விதைக்கு ஒப்பாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இது விதையானது அது எவ்வாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அது வந்து தன்னுடைய அந்த ஒரு உயிர்த்தன்மையை அது வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அதேபோல்தான் தேவனுடைய ராஜ்யம் மற்றும் பரலோக ராஜ்யம் மற்றும் தேவனுடைய ராஜ்யமான சபையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அது வந்து செயல்படக்கூடியதாகவும் அதை வந்து உயிர்த்தன்மை உள்ளதாக இருக்கக்கூடியதாகவும் இந்த இடத்துல இந்த பரலோக ராஜ்யம் விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று இந்த படத்திலே காண்பிப்பது போல் இந்த ஒரு சிறு விதையானது இந்த அளவிற்கு ஒரு அடர்த்தியான மிக அதிகமான கடுகு செடிகளை வளரச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு செடிகளிலே அநேக குருவிகளும் பறவைகளும் கூடு கட்டி வாழக்கூடிய வகையிலே அந்த அங்கே இருக்கின்றன. அப்போஸ்தலர் 2 சென்று படிக்கும் பொழுது இது பெந்தேகொஸ்தே நாளிலே ஒரு சிறு விதையளவிலே அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த ஒரு சபையானது இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு வந்து அவ்வாறு சிறு விதையிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த செடியிலே எவ்வாறு அநேக விதமான வெவ்வேறு விதமான பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்கின்றன. அதே போல்தான் அநேக ஜனங்கள் அந்த இடத்துல இந்த சபையிலே வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடு இன்றி இன்றைக்கு ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு சிறு ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று என்றவென்றால் தேவன் ஒரு சிறு தொடக்கத்தை வைத்துத்தான் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் நிறைவாக்குகிறார் என்பதை நம்மால் அது வேதாகமத்தில் நம்மால் அதை பார்க்க முடிகிறது. அதாவது ஆதாம் ஏவாள் என்கின்ற அந்த 2 நபர்களை வைத்துத்தான் இந்த உலகத்தை நிரப்பினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த ஜலப்பிரளயம் என்கின்ற அந்த ஒரு அழிவிற்கு பின் ஷேம் காம் யாப்பேத் என்று சொல்லக்கூடிய நோவாவினுடைய 3 குமாரர்களை வைத்துத்தான் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி ஜனங்கள் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிறார்கள் என்பது இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெந்தகோஸ்தே 3000 நபர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த சபையானது ஒரு சில ஆண்டுகளிலேயே ஒரு கிட்டத்தட்ட சுமார் 50,000 நபர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று எல்லா இடங்களிலும் சபையானது ஆங்காங்கே இது பரவியது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சென்று படிக்க முடிகிறது. பவுல் தன்னுடைய சுவிசேஷ பயணத்திலே அவர் வந்து அநேக இடங்களில் சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அதே போன்று சுமார் 30 அந்த சபையானது ரோம சாம்ராஜ்யம் இது முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவமானது இது மிக அதிக விரைவிலே அது வந்து பரவியது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சுமார் 100 சிறு அளவிலே தொடங்கப்பட்ட சபையானது அதாவது உலகம் முழுவதற்கும் அது பரவியதை அதற்கு ஒரு சரியான உதாரணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் தோமா என்று சொல்லக்கூடிய தாமஸ் அவர் வந்து இந்தியாவிற்கு அந்த காலகட்டங்களிலேயே 1st century அவர் வந்து இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்துவத்தை அவர் வந்து பரப்பினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீசர்களும் அதாவது உலகம் முழுவதும் சென்று அவர்கள் கிறிஸ்துவுக்காக அவர்கள் வந்து மடிந்தார்கள். அதாவது கிறிஸ்துவிற்காக அந்த உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் வந்து விதையாக விதைக்கப்பட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சுமார் 400 ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அரசியல் அதிகாரப்பூர்வமான ஒரு மார்க்கமாக மாற்றப்பட்டது. அந்த அளவிற்கு ரோம சாம்ராஜ்யம் ஒரு முழுமைக்கும் கிறிஸ்துவமானது ஒரு சுமார் 400 பரவி இது மிகவும் அதிக அளவிலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் அதாவது உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களினுடைய எண்ணிக்கையை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே தேவன் ஒரு சிறு காரியத்தை வைத்துத்தான் அவர் வந்து எல்லா விதமான பிரம்மாண்டமான காரியங்களை அவர் வந்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்மால் இன்றளவும் பார்க்க முடிகிறது. அதே போன்று 2வதாக தேவனுடைய ராஜ்யமான சபையில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை என்கின்ற ஒரு காரியத்தை இந்த ஒரு ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல் பலவிதமான பறவைகள் வந்து
இந்த கடுகு செடிகளை வந்து கூடு கட்டுகின்றன, கூடு கட்டி வாழ்கின்றன என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதே போன்று ஒரு கடுகு விதை அளவுக்கு சமமாக ஆரம்பிக்கப்பட்ட, ஒரு சிறு அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இது பலவிதமான இது மொழிகள் பேசக்கூடிய பலவிதமான இனத்தை சார்ந்த இந்த செல்வத்திலே ஏற்றத்தாழ்வு கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் அதாவது சமமாக இந்த சபையில் வந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் கலாத்தியர் 3:28 யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமையனென்றும் சுவாதீனென்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு மிகவும் ஆழமான ஒரு கருத்தை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அது 3வதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒரு சிறிய தொடக்கத்தை பார்த்து நாம் வந்து சோர்ந்து விடக்கூடாது, இது மனம் தளரக்கூடாது காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால், வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வந்து ஒரு சிறிய அளவிலே அது வந்து துணக்கப்பட்ட காரியமாக இருக்கலாம், ஆனால் இருந்தபோதும் நாம் தேவனிடத்திலே நாம் வந்து இது விசுவாசம் வைத்து நாம் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் ஒரு சிறிய அளவில் தொடங்கப்பட்டாலும் தேவன் நினைத்தால் அது எல்லாவற்றையும் பிரம்மாண்டமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த காரியத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு சிறு கடுகு விதையானது 5 ஆண்டுகளில் 16 ஏக்கர் நிலத்திற்கு பயிர்களை விளைவிக்க செய்யக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Luke 19:17 எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் இது 10 பட்டணங்களுக்கு நான் உன்னை வந்து அதிகாரியாக வைப்பேன் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஞ்ச காரியத்தில், ஒரு சிறு காரியத்தில் நாம் வந்து ஒரு சிறு தொடக்கத்தில் நாம் வந்து உண்மையுள்ளவராக இருந்தோம் என்றால் தேவன் அதில் வந்து பன்மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கடுகு விதையானது எவ்வாறு வந்து ஒரு விதை பல்வேறு செடிகளை 1000 கணக்கான செடிகளை அது வந்து வளர்விக்கக்கூடிய தன்மைப்படுத்ததாக இருக்கிறதோ, அதே போலதான் நாம் வந்து ஒரு ஆத்மாவாக நாம் வந்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் வந்து பல்வேறு ஆத்மாக்களை நாம் வந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும். கடுகு விதை என்கின்ற அந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நாம் அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படி தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.